வணக்கம். மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மாணவர்களே, இன்று நாம் மேல்நிலை வகுப்பு இரண்டாம் ஆண்டில் இயல் எட்டில் இருக்கக்கூடிய கவிதை பகுதியான அதிசயமலர் என்ற கவிதை தொகுப்பை பார்க்கிறோம். இதன் ஆசிரியர் தமிழ்நதி. அப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா, இக்கவிதை அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதை படைத்த தமிழ்நதி அவருடைய பெயர் வந்து கலைவாணி. ஈழத்தின் திருகோண மலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது அப்படின்ற ஒரு சிறுகதையும், சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பணி அப்படின்ற கவிதையும், காணல் வரி அப்படின்ற குறு நாவலையும், ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் அப்படின்ற நாவலையும் போன்ற முதலிய பல்வேறு படைப்புகளை வந்து எழுதியிருக்காரு. புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. அப்போ இந்த கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய திரிகோண மலையில் வந்து வாழ்ந்தவர். அப்போ இந்த பாடலின் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஈழப்போர் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்குமான தமிழ் ஈழப்போர் நடந்துச்சு. அப்போ அந்த ஈழப்போரில் வந்து பார்த்தீங்கன்னா, குண்டுமலை பொழிந்த போதும் மக்கள் அந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் தாண்டி எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கைக்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூவை வச்சு, அதிசய மலர் அப்படின்ற ஒரு பூவை வச்சு இந்த லெசனில் வந்து அவர் சொல்ல வராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவிதை தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகும் எஞ்சும் அப்படின்ற கவிதை தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. இதை படைத்தவர் தமிழ்நதி என்று அழைக்கக்கூடிய கலைவாணி. இவர் வந்து ஒரு யாழ்ப்பாண கவிஞர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து அதாவது இலங்கையிலேருந்து போய் இப்போ கனடாவில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் வந்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அதில் சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா, நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது, சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பணி அப்படின்றது கவிதை, காணல் வரி அப்படின்றது குறுநாவல், ஈழம் விட்ட தேசம் பார்த்தீனியம் அப்படின்றது நாவல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் குறும் நாவல்கள்லாம் எழுதியிருக்காரு. அப்போது இவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தில் இருக்கக்கூடிய திருகோண மலை. இவர் வந்து ஒரு யாழ்ப்பாண கவிஞர். இந்த பாடலில் ஸ்ரீலங்காவில் இலங்கையில் நடைபெற்ற தமிழ் ஈழப்போர் அதாவது சிங்களர்களுக்கும் ஈழ மக்களுக்கும் நடைபெற்ற போரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இங்கே நமக்கு கவிதையாக கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த ஈழப்போரில் பங்கேற்ற அந்த மக்கள் எப்படி அடுத்த ஒரு விடியலுக்காக அடுத்த ஒரு வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்ன்றத சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, நுழைவதற்கு முன் என்ன சொல்கிறாருன்னா, குண்டு மழை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன, மனிதர்கள் சிதறி ஓடினர், அழிக்கப்பட்ட தாய் மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது, வண்டுகள் பூவை தேடி வருகின்றன, அந்த பூ நம்பிக்கையை தருகிறது, நாளை அங்கே பெருங்காடு உருவாகலாம், பெருமழை பெய்யலாம், அந்த பூவின் புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதர்களிடம் பரப்புகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிங்களர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் போர் நடக்கும்போது அந்த ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் குண்டு மழை வந்து பொழிய ஆரம்பிக்கிறது. அப்படி குண்டு மழை பொழிந்ததன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள், விவசாய நிலங்கள், மக்கள் வாழக்கூடிய நிலங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மழைக்கு பயந்து நாலாபுறமும் சிதறி ஓடுறாங்க. அவங்க வாழ்ந்த அந்த மண்ணும் நிலமும் அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து ஒரு பூ ஒன்று மலர்கிறது, ஒரு ஃப்ளவர்.
அந்த பூவை தேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டு வருது. ஏன்னா அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்காக ஒரு வண்டு வருது. அப்படி அந்த பூவை தேடி வண்டு வரும் பொழுது குண்டு பாய்ந்த அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசுமை இல்லாமல் இரத்தம் சிந்தி பார்ப்பதற்கே அகோரமாக இருக்கக்கூடிய அந்த போர் நடந்த அந்த பூமி இப்போ ஒரு பூ மலர்வதால், அந்த பூவை தேடி ஒரு வண்டு வருவதால், அந்த மக்களுக்கும் சரி அந்த மண்ணிற்கும் சரி ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இரத்தம் சிதறி வெடிகுண்டு பட்ட அந்த பூமி இப்பொழுது ஒரு பூ ஒன்று பூத்திருக்கிறது. அதனால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ இந்த பூவுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பெருமழை அங்கு வரலாம். அந்த பெருமழையின் காரணமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு உருவாகலாம். மழை பெய்தால் ஒரு காடு உருவாகும். ஸோ அந்த எப்படி அந்த போர் நடந்த அந்த பூமியில், துன்பம் பட்ட அந்த பூமியில், குண்டு மழை பட்ட அந்த பூமியில் ஒரு பூ வந்து அந்த பூவை தேடி ஒரு வண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பூவால் அந்த மண்ணிற்கு மழை கிடைத்து அந்த மண் அந்த மழையால் அந்த மண் எப்படி ஒரு பெரிய காடாக மாறுகிறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதர்களிடையே நம்பிக்கை கிடைக்கிறது. போரினால் காயப்பட்டு அந்த நிலத்தை விட்டு சென்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடக்குது. எப்படி நம்பிக்கை கிடைக்குதுன்னா விவசாயமே பண்ண முடியாத அந்த பூமியில், குண்டுமழை பொழிந்த அந்த பூமியில், விவசாயம் பண்ண முடியாதுன்னு நினச்ச அந்த பூமியில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பூ ஒன்று மலர்கிறது. அந்த பூ மலரும் பொழுது அந்த பூவிற்காக, அதில் இருக்கக்கூடிய தேனிற்காக ஒரு வண்டு வருகிறது. அந்த மலர்ந்திருக்க பூவுக்காக நாளைக்கு ஒரு மழை என்பது பொழியும். அந்த மழை என்பது பொழிந்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய காடு ஃபாரஸ்ட் உண்டாகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை என்பது பிறக்கிறது. அப்போது இந்த போரினால் காயப்பட்ட துன்பப்பட்ட அந்த மக்கள் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை என்பது கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறார். ஸோ இந்த கவிதையின் மூலமாக போரினால் துன்பப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார். பாருங்கள், இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம். அப்போ போரினால் பல துயரங்கள், நிறைய பேருக்கு உயிர் போயிடுச்சு, அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு, அவங்களுடைய சொத்து போயிடுச்சு. ஸோ இறுகி படிந்த அந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம். துயரங்களும் போரில் தப்பி பிழைத்த மனிதர்கள் மட்டும்தான் இப்போது மிச்சம் இருக்கும். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலரொன்று. ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையொன்று விழுந்து சிரிக்கின்றது அதிசய மலரொன்று. அப்போ போருக்கு பின்னாடி அந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வீடு காடு நிலம் எல்லாமே அழிந்ததுக்கப்புறம் அந்த பூமியில் ஒரு அதிசய மலர் ஒன்று முட்டாக, அதாவது பட்ஸ், அப்போது மரம் ஒன்று, மரங்கள் எல்லாம் அழிந்து போன பிறகு அந்த பொட்டல் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசய மலர் ஒன்று பிறக்கிறது. அப்போ மரங்கள் மட்டும் மீந்திருக்கும்னா மனிதர்கள் யாரும் அங்கு இல்லை. ஞாபகத்தில் மரங்கள் மட்டும் மீந்திருக்கும். அப்போ ஞாபகத்தில் தான் மரங்கள் இருக்கே தவிர ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எந்த மரமுமே கிடையாது. ஏன்னா போரினுடைய குண்டு பட்டு அந்த போரினால் மரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டன. பொட்டல் காடாக வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் அதிசயமான மலர் ஒன்று மொட்டு விரித்து, அதாவது பட்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, அந்த மொட்டு விரித்து அதிசய மலர் ஒன்று மலர்ந்திருக்கிறது. ஆட்களற்ற பொழுதில் உழவிய யானையின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில்
அங்கே வந்த அந்த காட்டு யானைகளுடைய சாணம், லத்தி சாணம், எச்சம், அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிசய மலர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். அதாவது யாருடைய காலுக்கடியிலையோ விதையாக ஒட்டி அவங்க நடக்கும்போது அந்த செடி, அந்த விதை மண்ணில் விழுந்து இன்றைக்கு செடியாக முளைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சியொன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை. அப்போது பச்சை பசேல் இருந்த அந்த நிலம் இன்று வெடிகுண்டுகளால் சாம்பல் நிறமாக மாறிடுச்சு. அப்போ எங்கே பார்த்தாலும் சாம்பல் நிறமாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் இந்த அதிசய மலரை பார்த்த ஒரு வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுதுன்னா பறந்து வருகிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்திற்கு பறவைகள் கூட வரலாம். இத்தனை நாள் விலங்குகள் மட்டும்தான் நடமாடிக்கொண்டிருந்தது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த சாம்பல் நிலத்தில் புதிதாக வந்த இந்த அதிசய மலரை தேடி ஒரு வண்ணத்து பூச்சி வருது. நாளைக்கு இந்த நிலத்தை தேடி, இந்த இடத்தை தேடி ஒரு பறவைகள் கூட வரும், வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இனி செடியிலிருந்து பெருகும் காடு அது கொணரும் பெருமழை, அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை, பேருளி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடையே பரவி செல்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பெரிய காடாக மாறும். அந்த மாதிரி துன்பத்தால் வருந்தி இருக்கக்கூடிய இந்த மக்களிடையே அந்த அதிசய மலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை பரவ செய்கிறது. எப்படி சாம்பல் நிலமாக இருந்த அந்த வறண்ட நிலம் இன்றைக்கி ஒரு பூ வளர்கிற அளவுக்கு மாறியிருக்கோ, அந்த மாதிரி தான் துன்பத்தால் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். ஸோ துன்பத்தால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசய மலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மொத்த பாடலையும் என்ன சொல்ல வர்றாருன்னா, இறுகி படிந்த ஒரு துயரத்தோடு எஞ்சிய மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனசில் துயரத்தோடும் மக்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஞாபகத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மரங்கள் என்பது இருக்கிறது. அப்போது இந்த யானைகள் வந்து தங்கி இருக்கக்கூடிய அந்த சாம்பல் நிலத்தில் புதிதாக ஒரு அதிசய மலர் பூத்திருக்கிறது. இந்த அதிசய மலர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யானையினுடைய கழிவு எச்சத்திலிருந்தோ அல்லது யாரோட பாதத்திலேயோ ஒட்டிக்கிட்டு இந்த அதிசய மலர் இந்த சாம்பல் நிலத்தில் வந்து விழுந்து இப்போது மொட்டாக முளைத்திருக்கிறது. அந்த மொட்டாக இருக்கக்கூடிய அந்த அதிசய மலரை தேடி ஒரு வண்ணத்து பூச்சி தேன் குடிக்க வருது. நாளைக்கு இந்த அதிசய மலருக்காக மழை என்பது பொழியும். அப்படி அந்த சாம்பல் நிலத்தில் ஒரு மலருக்காக மழை பொழியும் பொழுது நாளை அங்கே பசுமை திரும்பும். அப்படி பசுமை என்பது திரும்பும்போது அங்கு காடுகள் வளரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சாம்பல் நிலமாக இருந்த இடத்தில் ஒரு அதிசய மலர் தோன்றி அந்த அதிசய மலரை தேடி ஒரு வண்ணத்து பூச்சி வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த அதிசய மலருக்காக மழை பொழிந்து அந்த இடமே பசுமையாக மாறுகிறதோ அந்த மாதிரி தான் நாளைக்கு போரினால் துன்பப்பட்ட மக்களும் தங்களுடைய துன்பங்களையெல்லாம் மறந்து
தங்களுடைய வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மறுபடியும் அந்த நிலத்தை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்கிறார். மக்களுக்கு நம்பிக்கை பிற